அபிநயடி விநேயர்களுக்கு வணக்கம். நான் விஷ்ணு முரளி. கண்ணனரிங் என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர். கண்ணனரிங் ஐ கேச் மல்டிமீடியாட முதல் ப்ரொடக்ஷன். இட்ஸ் எ கனேடியன் தமிழ் ஃபிலிம். இந்த படம் வந்து சைனாவில் நடக்கிற ஷாங்காய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் காப்லெட் என்ற அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்கு. சைனா ஷாங்காய் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஏஷியாவிலே நம்பர் ஒன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் ஒரு 1650 படங்கள் வந்து இந்த வருஷம் ஒரு 1650 படங்களில் வந்து ஒரு 12 படங்கள் மட்டுமே தேர்வாயிருக்கிறது. அதில் இந்த கண்ணனரிங் படமும் ஒன்று. இந்த கோல்டன் காப்லெட் அவார்டு வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 8 கேட்டகரிஸில் நாமினேட் ஆகிருக்கு. பெட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்டர்ஸ், ஆக்டர், ஆக்டர், சினிமாட்டோகிராஃபர்னு ஒரு 8 அவார்ட்ஸில். ஸோ நிறைய இந்திய படங்கள் போயிருக்கு. ஹிந்தி படங்கள் வந்து இந்த அவார்ட்ஸுக்கு நாமினேட் ஆகிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அவார்டுக்கு நாமினேட் ஆன முதல் தமிழ் படம் கண்ணனரிங் படம் தான். நிறைய படங்கள் அங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவார்டுக்கு போன ஃபர்ஸ்ட் படம் கண்ணன். முன்னாடி வந்து 1999 ஒரு படம் அவரோட டைரக்ஷனில் வந்து வான்கூவர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. டொரண்டோ வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நிறைய அவார்ட்ஸ் நாமினேஷன் கிடச்சிருக்கு. அவரோட ரெண்டாவது படம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு வெல் ஸ்கிரிப்டட் ஃபிலிம். கண்டிப்பாக எனக்கு படம் பிடிச்சிருக்கு. ஆடியன்ஸை நீங்கள் பார்த்துட்டு சொல்லு. இந்த ஸ்டோரியோட தீம் வந்து பேசிக்காக ஒரு சிட்டியில் இருக்க இமிக்ரெண்ட்ஸ், ஒரு வார், ஒரு பிரச்சனை, நாட்டு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். ஒரு வாரால் பாதிக்கப்பட்டு வந்த மக்கள், அது ஸ்ரீலங்காலேருந்து வந்த மக்களாக இருக்கட்டும், சுடான்லேருந்து வந்த மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அந்த போஸ்ட் வார், இது அரசியல் சம்பந்தமான படமோ ஏதாச்சும் பிரச்சனையை ஆராயிற படமோ கிடையாது. ஒரு வாரால் பாதிக்கப்பட்டு வந்த மக்களோட லைஃப் என்ன இருக்கும், அவங்களோட ரெகுலர் லைஃப்பை வந்து அது எப்படி பாதிக்கப்படும், அதே மாதிரி ஒரு இமிக்ரெண்ட்டாக இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கவங்களுக்கு வந்து அங்கே உள்ள சூழல், அது சம்மந்தமாக வந்த பிரச்சனைகள், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றாங்கன்றது அந்த படத்தோட ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து ஃபிலிம்ஸ் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுல இருந்தது. அதுக்கு காரணம் வந்து அப்பா தான். நிறைய படங்கள் பார்ப்பேன். எனக்கு அப்பா ஒரு எழுத்தாளர், ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவார். ஸோ அவரை என்கரேஜ் பண்ணது தான். ஒரு ப்ரொடியூசராக வரணும் அப்படின்றது வந்து நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சது, தச்சையெல்லாம் அமைஞ்சது தான். நான் நல்லபடியாக எக்ஸிக்யூட் ஆகி இந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நல்ல ஒரு பயனாக, இந்த ஒரு மகிழ்ச்சி தர விஷயமாக, இந்த அவார்ட் செலக்ட் ஆனது எல்லாருக்குமே மகிழ்ச்சி தர விஷயமாக இருக்குது. ஐ கேச் மல்டிமீடியாவோட ஃபர்ஸ்ட் படம் வந்து கண்ணனரிங். இட்ஸ் எ கனேடியன் ப்ரொடக்ஷன். பட் இப்போ இந்தியாவிலையும் படம் பண்ணுறோம். ஐ கேச் மல்டி மீடியா ப்ரைவேட், இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் மூலமாக ஃபர்ஸ்ட் படத்துக்கான வேலையில் நடந்துகிட்ருக்கு. திரு தம்பி ராமையா அவர்கள் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு படம் கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணுறார். இட்ஸ் எ ஃபுல் ஃப்ளஜ் காமெடி கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னர்னு கூட சொல்லலாம். ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த படத்துக்கான முறைப்படி அறிவிப்பு இன்னும் சில நாட்கள், ஒரு மாதத்தில், இன்னும் ஒரு 2 மாதங்களில் முறைப்படி அறிவிப்போம். இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியை பற்றி காமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. இருந்தாலும் அவர் ஆஸ் அன் ஆடியன்ஸ் இப்போ வந்து நிறைய ஸ்கிரிப்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யார் படம் நடித்தாலும் நல்ல படமாக இருக்கா, நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கா, ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கலையே, அந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த படங்கள் நல்லா போகுது. அதுக்கு சமீபத்தில் வந்து சூதுகவம், நேரம் படங்களே ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது. இது இப்போ ஒரு யங் டீமாக ஒரு நியூ டேலண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இது நல்ல ட்ரெண்ட். யாராக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஸ்கிரிப்டோட நல்ல படங்கள் பண்ணுறவங்களுக்கு ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இட்ஸ் எ குட் ட்ரெண்ட். அண்ட் அதே வகையில் நாங்களும் வந்து நல்ல நல்ல படமாக நியூ டேலண்ட்ஸோட நல்ல ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்கான முறைப்படி அறிவிப்புகளில் சில வேலைகள் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக மிக விரைவில் அதுக்கான அறிவிப்புகள். ஸோ ஐ கேஷ் மல்டிமீடியா வந்து எங்களோட முதல் தயாரிப்பு வந்து கனடாவில் பண்ண படம் கண்ணனரிங். பட் இப்போ வி ஆர் கோ ப்ரொடியூசிங் இன் இந்தியா வித் ஐ கேச் மல்டிமீடியா இந்தியா. தமிழ்லேயும் படங்கள் பண்ணுறோம். ஆனால் தமிழோடு மட்டும் இல்லை, கண்டிப்பாக தமிழ்லேயும் சரி, அங்கே கனடாலேயும் சரி, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மொழிகளையும் பேலன்ஸ் பண்ணி நல்ல ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக நல்ல தரமான படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும். ஸோ படங்களையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஐடியாஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நடக்க வேண்டிய டைமில் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. வாய்ப்பு கொடுத்த abhinayatv.com-க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும், இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணுறது, ஆன்லைனில் சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.